Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைக்காய் முட்டை பொடி மசாம் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கேன். இப்போ இந்த ரெண்டு வாழைக்காயல மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் கட் பண்ணி எடுத்து அத ரெண்டா வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த கட் பண்ணத பாத்தீங்கன்னா நான் ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிட்டு இத மூழ்கற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துருவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆகிடுச்சு, இது ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி இதுக்கு வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்ததுனால ரெண்டு முட்டை ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு வாழைக்காய் எடுத்தீங்கன்னா ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதோட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வாழைக்காவை வந்து தோல் உரித்து எடுத்துடலாம். ஈஸியாக தோல் உரிக்க வரும். உரித்தோடனே இதை வந்து நம்ம அந்த காய் சீவிர பிளேடை வச்சு இதை நல்லா துருவி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு செய்வோம், இல்லைன்னா நார்மலாக வறுவல் தான் செய்வோம். இந்த மாதிரி முட்டை ஊற்றி செய்கிறப்ப அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம தாராளமாகவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிவிட்டு இது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வர விட்டு இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறிட்டு ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி முட்டைக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு, இதுக்கு மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து இந்த வாழைக்காயை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கலந்து விடலாம். அந்த உப்பு வந்து அந்த வாழைக்காயில் இறங்கணும், அந்த வெங்காயமும் இதை நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பீட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த முட்டை கலவையை இதோட ஊற்றிட வேண்டியது தான். இப்போ இதை ஊற்றிட்டு அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றாப்பில் சேராப்பில் இருக்கும், அது நல்லா உதிர்ந்து வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த முட்டை ஸ்மெல் போகணும், நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னதுக்கே நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளவு தான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான வாழைக்காய் முட்டை பொடிமாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.